அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதான மறுநாள் கோவையில் முக்கிய ஆவணங்கள் மொத்தமாக எரித்து சாம்பலாக்கப்பட்ட விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கலான பிறகும் சென்னை, கோவை, கரூர், நாமக்கல் ஆகிய ஊர்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனால் அமலாக்கத்துறை தேடும் ஆவணங்கள் அழிக்கப்பட்டு விட்டதா என்ற கேள்வி எழுந்தது. சென்னையில் அமைச்சர் கைது செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் கோவை மணியக்காரம்பாளையத்தில் ஒரு பங்களாவுக்கு சில கார்கள் வந்தன. அவற்றில் இருந்து இறக்கப்பட்ட பெட்டிகள் திறக்கப்பட்டு உள்ளே இருந்த ஏராளமான ஆவணங்கள் வெட்டவெளியில் குவிக்கப்பட்டன. பின்னர் பெட்ரோல் ஊற்றி அவை எரிக்கப்பட்டன என்று ரகசிய வீடியோ பதிவு மூலமாக இப்போது தெரிய வந்துள்ளது. முழுமையாக எரியாத சில ஆவணங்களும் கிடைத்துள்ளன. அதில் ஒரு ஆவணத்தில் 66,50,000 மட்டும் என்று குறிப்பிட்டு அந்த தொகைக்கு காசோலை கொடுக்கப்பட்ட குறிப்பு இடம்பெற்றுள்ளது. ஆவணங்கள் எரிக்கப்பட்ட வீட்டில் கோவை மேயர் கல்பனாவின் அம்மாவும் தம்பியும் வசிக்கின்றனர். எரிப்பது மேயரின் தம்பி குமார்தான் என ஒரு அதிகாரி கூறினார். எரித்து சாம்பலாக்கியது அமைச்சர் தொடர்புடைய ஆவணங்களா அல்லது மேயரின் குடும்பத்தினர் சார்ந்த ஆவணங்களா என்பதை அவர் உறுதியாக கூறவில்லை. மேயரின் தம்பியிடம் இதுகுறித்து கேட்டபோது பேச விருப்பமில்லை என்று கூறி அழைப்பை துண்டித்தார். இந்த விவகாரம் கோவை மண்டலத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது.